Hello, my dear 6th standard children. I am your social science sir, Arulraj Abraham. How are you? I am fine. Let's look at few questions and answers. Hello. நான் உங்கள் அருள்ராஜ் அப்ரகாம் சார் பேசுகிறேன். சென்ற வகுப்பில் வேதகால பண்பாடு தின் வரலாறுல முத படம் வேதகால பண்பாடு அதை பற்றி படித்தோம். தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் பண்பாடும் பற்றி படித்தோம். அந்த பாடத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், லெட் அஸ் லுக் அட் த ஃபியூ க்வெஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், அவர் நேஷனல் மோட்டோ சத்தியமேவ ஜெயதே இஸ் டேக்கன் ஃப்ரம் டேஸ் உபநிஷத். செகண்ட் க்வெஸ்டின், டேஸ் சிஸ்டம் இஸ் அன் ஏன்சியன்ட் லேர்னிங் மெத்தட் குருகுலா. தேர்ட் க்வெஸ்டின், டேஸ் வாஸ் கலெக்டட் ஃப்ரம் த பீப்புள் இன் வேதிக் பீரியட். ஆன்சர், பாலி வாஸ் கலெக்டட் ஃப்ரம் த பீப்புள் இன் வேதிக் பீரியட். ஃபோர்த் க்வெஸ்டின், வேதிக் கல்ச்சர் வாஸ் டேஸ் இன் நேச்சர் சாக்கோலித்திக். ஃபிஃப்த் க்வெஸ்டின், ஆரியன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில்டு இன் டேஸ் ரிஜன் பஞ்சாப். சிக்ஸ்த் க்வெஸ்டின், ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம் டேஸ். ஆன்சர், சென்ட்ரல் ஆசியா. நெக்ஸ்ட் வி வில் லுக் அட் த லெசன் ஆன் ரிசோர்ஸ் டேம் டூ. அடுத்து புவியியல் டேம் டூவில் பகுதியில் உள்ள வளங்கள் என்ற பாடத்தை பற்றி பார்ப்போம். எவ்ரி ஒன் டேக் யுவர் ஃபெஷல் சோசியல் சயின்ஸ் புக் செகண்ட் டேம் ஜியாகிரபிக்கல் ஜியாகிரபி லெசன் ஒன் எடுத்துக்கொள்ளுங்க. டாபிக் ரிசோர்ஸ், ரிசோர்ஸ்னால் வளங்கள். தயவுசெய்து ப்ளீஸ் டேக் யுவர் சோசியல் சயின்ஸ் புக் பேஜ் செகண்ட் டேம் புக் ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் லெசன். ஜியாகிரபி ஃபர்ஸ்ட் லெசன், ரிசோர்ஸ். ரிசோர்ஸ்னால் அர்த்தம் என்ன? வளங்கள். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு இன்ட்ரடியூஸ் த மீனிங் ஆஃப் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ்னால் என்ன அர்த்தங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். வளங்களின் வகைகள் பற்றி விளக்கமாக நீங்கள் அறிய போகிறீங்க. வளங்கள் பாதுகாத்தலின் தேவை பற்றி பூர்த்தி புரிந்து கொள்ள போகிறீங்க.
பொருளாதார செயற்பாடுகள் பற்றி புரிந்து கொள்வோம். அதாவது டு இன்ட்ரடியூஸ் த மீனிங் ஆஃப் ரிசோர்ஸ் டு ஃபேமிலியாரிட்டி இஸ் வித் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஆஃப் கான்வர்சேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. Bathway, the lesson focuses on the meaning classification of resource and conversation of resource for sustainable living. It also provides an insight to various economic activities. And it particular it deals with the interrelation between the nature and human activities. Kateria ketta eduth endha vagaiyilum kedudalai ariyamal oru velai kedudal yerpadinum adanai சீர் செய்யும் அளவிற்கு வழங்குன்ற நிலையில் உள்ள நாடுதான் நம் நாடுகளிலே தலை சிறந்தது. நாட்டைப்பட்டி ஒட்டுக்கு இந்த படமும் வந்து ஒரு டயலாக் தான். அதாவது மகள் அம்மா அடுத்து மகளும் அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்கிறத முதல்ல ஒரு டைலாக்கு. இந்த டைலாக்கை முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னால அப்பாவை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து இதில் வந்து டயலாக்கு அவள் பேசுகிறது எதுவுமே வரவில்லை. நல்ல முதல்ல அப்பா வந்து அறக்கில் நுழைகிறார். குழலி வாஸ் லையிங் இன் ஹர் பெட் டு சீ இஃப் ஹர் ஃபாதர் வுட் என்டர் ஹர் ரூம். அப்பா தனது அறைக்குள்ளே எப்போதும் வருவார் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் குழலி. தன் படுக்கையை படுத்திருந்தால் குழலி படுக்கையில் கொடுத்த பள்ளியில் கொடுத்த தேர்ச்சி அட்டையில் அப்பாவிடம் கையொப்பம் பெறணும். அதான் ப்ராக்ரஸ் கார்டு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். ஆனால் அப்பா வர்றதுக்குள்ள வர்றதுக்கான அறிகுறி எதுவும் தென்படுறாதனால அவ்வளோ உடனே தன் படுக்கையிட்டு எழுந்து சமையல் அறையில் இருக்கும் தன் தாயிடம் பெய்ய கையெழுத்து வாங்கிட்டு போயிடணு. தாயை போய் பார்க்குறான். குழலி வாஸ் லையிங் இன் ஹர் பெட் டு சீ இஃப் ஹர் ஃபாதர் வுட் என்டர் ஹர் ரூம் சி வாண்டட் டு ரிப்போர்ட் கார்டு டு பி சைன்ட். தெர் வாஸ் நோ சிம்டம் ஆஃப் கம்மிங் ஆஃப் ஹர் ஃபாதர். ஷி ஜம்ப்ட் அவுட் ஆஃப் ஹர் பெட் அண்ட் ரன் டு ஹர் மதர் இன் த கிச்சன். குழலி அம்மா வைரஸ் அப்பா அம்மா டுடே ஹி வாஸ் ஓவர் டைம் அண்ட் ஹி ஹேஸ் லெஃப்ட் ஏர்லி. அப்பா இன்னைக்கு அதிக நேரம் வேலை பார்க்கட்டி இருக்குது. அதனால் அவர் முன்னுக்குட்டியே கடந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அம்மா. குழலி ஓவர் டைம் வாட் இஸ் தட். ஓவர் டைம்னா என்ன அர்த்தம் கேட்குறேன். அதிக வேலை நேரம் வேலைன்னா என்னம்மா அண்ணே. அம்மா யுவர் ஃபாதர் பாஸ் வாண்ட் ஹிம் டு
manufacture a few more solar panel because they have some urgent orders. இன்னும் அதிகமான சோலார் பேனல் தயார் பண்ண வேண்டியிருக்குது, அதனால் அவருக்கு வேலை அது அர்ஜென்ட் வேலை வந்திருக்கிறதுனால அது வந்து இன்னும் வேகமாக செய்கிறதுக்கு எங்கள் அப்பா கடந்து போயிருக்காங்க. குழலி, ஹி ஷுட் ஹவ் டோல்டு மீ லாஸ்ட் நைட் மை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஹேஸ் டு பி சைனட். நேற்று இரவு என்னிடம் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லாமல், என்னுடைய தயார் சட்டையில் அப்பாவோட கையெழுத்து போடாமலே இருக்குது. இந்த அம்மாட்ட மகா குழலி சொல்லி கேட்குறா. அதான் அம்மா, போதும் போதும், போய் முதல்ல குழி, நான் கையெழுத்து போடுறேன் என்று அவங்க அம்மா பதில் சொல்கிறாங்க. எனஃப் ஆஃப் தட், நவ் கோ ஹேவ் யுவர் பாத், ஐ வில் சைன் யுவர் ரிப்போர்ட் திஸ் டைம். இந்த தடவை வந்து நான் கையெழுத்து போடுறேன், நீ போய் முதல்ல குழி என்று குளிக்க சொல்கிறாங்க. உடனே குழலி, அம்மா தேங்க்யூம்மா, ஒன் மோர் கொஸ்டின், வாட் அஸ்கி இந்த ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் த ரிசோர்ஸ் தட் ஆர் நாட் நெசசரி ஃபார் கார்டனிங், சாயில் சீட்ஸ், ஏ பீஸ் ஆஃப் லேண்ட், கம்ப்யூட்டர்ஸ், சேப்ளிங்ஸ், ஃப்ளவர் பாட்ஸ், மேன்யூ, டெக்ஸ்ட் புக். அதாவது தோட்ட வேலையில் வேலைக்கு தொடர்பு இல்லாத பொருட்களை வந்து வட்டம் போட சொல்லியிருக்காங்க. மண் விதைகள், நிலம், கணினி, நார், பூந்தொட்டிகள், உரம், பாடநூல் இதெல்லாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் இஸ் எனி திங் தட் ஃபுல்ஃபில் ஹியூமன் ரிசோர்ஸ் எனி திங் தட் ஃபுல்ஃபில் ஹியூமன் நீட்ஸ் வென் எனி திங் இஸ் ஆஃப் சம் யூஸ் இட் பிகம்ஸ் அவைலபிள் ஆல் ரிசோர்ஸ் ஹாவ் வேல்யூ த வேல்யூ கேன் பி எய்தர் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல் ரிசோர்ஸ் ஹாவ் கிரேட். அதில் உள்ள இந்த ஹார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் த டைட்டில் ஆஃப் த சோலார் பேனல் சேம் எவ்ரிவேர் இன் எர்த். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு நீங்கள் தயார்? அதாவது சூரிய தழுவுகளில் சாய்வு கோணம் புவியின் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்குமா கேட்டிருக்கு. சாய்வு அந்த சூரியனுடைய சாய்வு கோணம் ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக இருக்கும். அந்த சாய்வு கோணத்துக்கு தகுந்தபடி நம்ம சோலார் பேனலை திருப்பி வைக்க வேண்டியிருக்கு.
all the resources that have been directly provided by nature are called nature resource. The air, water, soil, minerals, natural vegetation and will life around us are all natural resources. The use of any natural resource depends on the place it is available, the form in which it is available and technology necessary to avail it. Classification of natural resource. Natural resource can be classified into different groups depending on origin development, renewable ability, distribution, ownership, etc. A. On the basis of origin, resource can be classified into biotic and abiotic resource. All living resources are biotic resource. Plants, animals, and other microorganisms are biotic resource. அதாவது உயிருள்ளவைகள்லாம் பயோட்டிக் ரிசோர்ஸ்ன்னு அழைக்கப்படுது. அது தமிழில் சொல்ல போனால் உயிருள்ள அனைத்தும் உயிரியல் வளங்கள் அழைக்கப்படுது. அதாவது தமிழில் சொல்ல போனால் உயிரியல் வளங்கள் அழைக்கும். விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள்லாம் வந்து பயோட்டிக் ரிசோர்ஸ். அபியோட்டிக், அதுக்கு ஆப்போசிட்டு அபியோட்டிக் ரிசோர்ஸ். உயிரல்லாத அனைத்து வளங்களும் உயிரட்ட வளங்கள், அதுதான் அபியோட்டிக் ரிசோர்ஸ். உதாரணமாக நிலம், நீர், காற்று மற்றும் கனிமங்கள். Abiotic resources are non-living things. Land, water, or minerals are abiotic resources. Development. Based on the level of development, resource can be divided into actual and potential resource. Actual resource தோட்டத்தின் அடிப்படையில் வளங்கள், அதான் அந்த ஆக்சுவல் ரிசோர்ஸ். ஆக்சுவல் ரிசோர்ஸ் ஆர் ரிசோர்ஸ் தட் ஆர் பீயிங் யூஸ்ட் அண்ட் த குவாலிட்டி குவான்டிட்டி அவைலபிள் இஸ் நான். Example, gold at Neyveli. அதாவது இயற்கை கனிம இயற்கை வளங்கள், அதான் வந்து ஆக்சுவல் ரிசோர்ஸ். அடுத்தது பொசென்சியல் ரிசோர்ஸ். பொசென்சியல் ரிசோர்ஸ்னா அர்த்தம் என்ன? Not being used the present and its quantity and location are not known. The technology to extra such resource is also yet to be developed. அதாவது உடனே பயன்படுத்த முடியாது இந்த இதெல்லாம் வந்து பொசென்சியல் ரிசோர்ஸ். அதை வந்து வேறு என்ன பக்குவப்படுத்தினா தான் அது வந்து பயன்படுத்த முடியும். அப்போ வந்து பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய குருடாயில் அதை எக்ஸாம்பிள் பண்ணலாம். அதெல்லாம் வந்து உடனே பயன்படுத்த முடியாது. அதை வந்து சுத்தப்படுத்தின பிறகு தான் நம்ம
பயன்படுத்த முடியாது. அது சுத்தப்படுத்தி பல இதை பிரிக்கிறாங்க. மேரின் ஈஸ்ட் ஹவ் கிரேட்டர் பொசன்சியல் தேன் த டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட். தே கேன் பி யூஸ்ட் இன் பேங்கிங், ப்ரூவிங், வைன், பயோ எத்தனால் அண்ட் ஃபார்மசியல் புரோட்டீன் ப்ரொடக்ஷன். அதாவது நொதித்தல் மூலமாக தான் நமக்கு இந்த பூமிக்கு அடியில் உள்ள பெட்ரோல், நிலக்கரி இதெல்லாம் கிடைக்குது. அது பாக்டீரியா மூலமாக நமக்கு கிடைக்குது. அதனால் கடலில் கிடைக்கக்கூடிய ஈஸ்ட் வந்து நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றலுடையதாக இருக்குது. இச்சத்தை வந்து ரொட்டி தயாரிக்கிறதுக்கும், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரிக்கிறது, உயிரி எத்தனால் தயாரிக்கிறது மற்றும் மருத்துவ புரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அண்ட் பேசிக் ஆஃப் எக்ஸ்பாயபிலிட்டி அண்ட் த பேசிக் ஆஃப் நியூவபிலிட்டி ரிசோர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அண்ட் நன் ரினியூவபிள் ரிசோர்ஸ். மாணவர்களே, இன்று உள்ள பகுதியை நீங்கள் ஒவ்வொரு லைன் லைனாக வாசித்து இந்த லைனுக்கு எதுலெல்லாம் கேள்வி கேட்கலாம்ங்கிறத கேள்வியும் நீங்கள் எழுதி அதுக்கு பதிலையும் எழுதி உங்கள் நோட்டில் எழுதியிருக்கணும். எழுதி அதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வைங்க. மற்றது இந்த பாடத்தின் தொடர்ச்சி பின்னால் நடைபெறும்.